ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி தலைமுடியில் இருக்கக்கூடிய பொழுது சில பேருக்கு தலை அரிப்பு இருக்கும் ஸோ அதை பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க முடியோட வேர்க்கால்களில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த குவான்டிட்டியாக வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அதுபோல் தயிர் வந்து புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சாதாரண தயிர் இருந்தாலே போதும் ஸோ அடுத்து இதில் காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து முப்பது கருவேப்பிலோட அந்த தலை இருந்தாலே போதுங்க நல்லா காஞ்ச தலையாக எடுத்துக்கோங்க இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த ரெண்டையும் வந்து தண்ணீர் விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயாச்சு நீ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்மளோட தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் கைகளாலேயே அப்ளை பண்ணிக்கலாங்க நம்மளோட வேர் கால்களில் தான் இதை அப்ளை பண்ணணும் கருகாப்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சி இரும்பு சத்து எல்லாமே நம்மளோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தயிர் வந்து நம்மளோட தலைமுடியோட வேர்க்கால்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ஈஸியாக போக வல்லது ஸோ இந்த பேக் வந்து தலைமுடிக்கான சிறந்த பேக்னே சொல்லாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா அந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஸோ நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருந்தா நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சுட்டு சாதாரண தண்ணியெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணால் போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க ஸோ இந்த மாதிரி இயற்கையான டிப்ஸ்களை வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப வந்து ஒரே நாளில் ரிசல்ட்ஸ் கிடைக்காதுங்க ஒரு நாலஞ்சு டைம் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு வாங்க மாதத்துல நாலு முறை நீங்கள் பண்ணிட்டு வர்றப்பவே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பொடுகு போகிறதோட மட்டும் இல்லாமல் தலையரிப்பு முற்றிலும் நீங்கிடும் அதே மாதிரி முடிக்கொற்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிகொற்ற பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் முக்கியமாக முடி வளர்ச்சியுமே அதிகரிக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்